மேபி நீங்க வந்து ஒரு அஃபோர்டபுளான சன்ஸ்கிரீன் பட் வந்து ஸ்கின்ல வந்து போட்டு அப்படியே பிசு பிசுன்ட்டு ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டெர்மாவோட ஷேடோ எஸ்பிஎஃப் 50+ கிரீம் பேஸ்டு சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 75 கிராம் வந்து 485 ரூபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. இது வந்து அவங்களோட ஓன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். இது எப்பவுமே வந்து ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்க வெப்சைட்ல ஆஃபர் டைம்ல நீங்க பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க. இதோட ஆக்சுவல் பிரைஸ் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது 485 ரூபீஸ். அண்ட் நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 330 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஏ வந்து ++ கொடுத்துருக்காங்க. சோ அப்படின்னா வந்து யூவிஏ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. யூவிஏ ப்ரொடக்ஷன் வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெளியில போறப்ப வெயில்ல சன்ஸ்கிரீன் போடாம போனோம்னா வந்து நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரமாவே ஏஜிங் ஆகிடும். சோ அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ்பிஎஃப் 50+ கிரீமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சன்பர்ன் ஆகாம கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா சன்ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து யூவிஏ தான் அதிகமா இருக்கு. சோ நம்ம வெளியில போறப்ப தாராளமா வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூப் ஷேப்ல இருக்கும். சோ வந்து டிராவல் பண்றப்ப ஈஸியா கொண்டு போகலாம். அண்ட் இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காஸ்மெட்டிக் ஸ்மெல் வரும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நாப் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. சோ வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இந்த நாப் வந்து பெருசா இருந்துச்சுன்னா எக்ஸஸா ப்ராடக்ட் வெளியில வரும். சோ இதை சுத்தி வந்து நமக்கு ப்ராடக்ட் ஆகி ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும்ல. சோ இந்த இதுல அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அண்ட் இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்பிஎஃப் அதிகமா இருக்கக்கூடியது தான். சோ நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். இதுல வந்து சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பாரபன் கிடையாது. சோ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து சன்ஸ்கிரீனை வந்து ஈவனா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. கழுத்து பகுதியிலும் அப்ளை பண்ணுங்க. உங்களோட பாடி வந்து இப்ப கையெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அங்கேயும் முடிஞ்சு அப்ளை பண்ணுங்க. சோ இப்படி அப்ளை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்டா இருக்கும், ஒயிட் ஒயிட்டா இருக்கும். பட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒயிட் காஸ்ட் எல்லாம் வராது. சோ எப்பவுமே வெளியில போறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்றது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். அண்ட் வந்து 2 hours once வந்து ரீ அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேபி நீங்க வீட்டுல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதா இருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ரீ அப்ளை தேவைப்படாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப் வந்து 50 இருக்கு. சோ உங்களுக்கு அதுவே போதும். காலையில அப்ளை பண்ண ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அது வந்து தாங்கும். சோ அதனால நீங்க அதுவே வந்து உங்களுக்கு போதும். இப்ப வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து எதுக்கு வாங்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ஒயிட் காஸ்ட் கிடையாது. இது அங்கங்க வெள்ள வெளியா எல்லாம் நிக்காது. இது வந்து பாக்குறதுக்கு கலர் வந்து ஒயிட் தான். பட் நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த மாதிரி தனியா தெரியாது. சோ எந்த ஸ்கின் டைப் வேணும்னாலும் இல்ல எந்த ஸ்கின் கலரா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபேரா இருக்கிறவங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோனுக்கு தனியா தெரியும்ல. சோ இதுல அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகிடும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். சோ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் கொடுக்க போறதுல நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ஆயிலி கிடையாது. இதுக்காகவே நிறைய பேர் சன்ஸ்கிரீனே போட மாட்டாங்க. சன்ஸ்கிரீன் போட்டாலே வந்து அதுக்கு மேல மேக்கப் போட்டா கூட செட் ஆகாது. ஏன்னா ஒரு மாதிரி ஆயிலினஸா இருக்கும்ல. பட் இது அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஆயிலியா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நம்மளோட ஸ்கின் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ரொம்ப நேரம் இருக்கும் இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா. அவ்வளவு சீக்கிரம் இது ரிமூவ் ஆகாது. சோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வெறும் சன்ஸ்கிரீனா மட்டும் இருக்காது. ஸ்கின்ன மாய்ஸ்சரைஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி வீட்டுல இருக்கிறப்ப வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போடணுமே நினைக்கிறவங்க டைரக்டா இந்த சன்ஸ்கிரீன் மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் கூட தேவைப்படாது. ஏன்னா இதுவே வந்து ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் ஆகும். அண்ட் லாஸ்டா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஸ்கின்ல வந்து சூப்பரா பிளெண்ட் ஆயிடும். உங்களோட ஸ்கின் மாதிரியே இருக்கும். இந்த ஹெவியா சன்ஸ்கிரீன் போட்டாலும் ஒரு ஹெவினஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இதுல இருக்காது. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ்ல ஏதாச்சும் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி பாருங்க. அந்த தண்ணிலே ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டா வந்துரும். ஏன்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. பட் அவங்க கிளீன் பண்ணிருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லிட்டு. பட் அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. செகண்ட் வந்து இதோட ஸ்மெல். இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கிறது இல்ல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காஸ்மெடிக் ஸ்மெல், ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் மாதிரி இருக்கு. சோ அதனால நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனாலே சில பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்புக்கு. சோ இது ஒரு நெகட்டிவா நான் ஃபீல் பண்றேன். எந்த சன்ஸ்கிரீனா இருந்தாலும் பேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு பண்றதா வந்து நமக்கு சேஃப். இந்த சன்ஸ்கிரீன்ல சில நெகட்டிவ் விஷயம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் வந்து இந்த சன்ஸ்கிரீன்ல இருக்கு. நான் பர்சனலா அப்ளை பண்றப்ப வந்து சீக்கிரமா பிளெண்ட் ஆச்சு, அவ்வளவு சீக்கிரம் வந்து பிசு பிசுன்னு எனக்கு இல்ல. அண்ட் வந்து வெளியில போனாலும் அவ்வளவு சீக்கிரம் டேன் ஆகல. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். எல்லா சன்ஸ்கிரீனும் எல்லாருக்குமே சூட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சோ ஒரு வாட்டி நம்ம பேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். சோ தாராளமா இந்த சன்ஸ்கிரீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.